தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் விக்கிரவாண்டி நாங்குநேரி என்கிற இரண்டு இடைத்தேர்தல்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு ஆளுமைகள் திடீரென்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள். மும்பையில் நடிகர் ரஜினிகாந்தும் தேர்தல் வியூக நிபுணர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் என்பவரும் சந்தித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி, லாலு பிரசாத் அண்ட் நிதிஷ்குமார், ஜெகன்மோகன் ரெட்டி இவர்களுடைய தேர்தல் வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோர் வகுத்து தந்த ஒரு அரசியல் வியூகம் உதவிகரமாக இருந்தது, வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது என்பது ஊடகங்களால் தொடர்ந்து தரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்ணனை. பிரசாந்த் கிஷோர் ரஜினிகாந்தை சந்தித்திருக்கிறார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக 2017 டிசம்பர் மாத இறுதியில் அறிவித்திருந்தார். போர் தொடங்கிவிட்டது என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் அவருடைய இலக்கு. அதற்கு எப்போது வர வேண்டுமோ அப்போது வருவார் என்று அவருடைய ரசிகர்கள், அவருடைய நலன் விரும்பிகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போது அதற்கான ஆயத்த பணிகளில் தொடங்கியிருக்கிறார் என்று தெரிகிறது. இந்த சந்திப்பு என்பது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை உறுதி செய்கிறதா? அவர் அடுத்து தேர்தலை சந்திப்பதற்கு முன்கூட்டியே கட்சி தொடங்குவதற்கு தயாராகிவிட்டார் என்பதற்கான சமிக்ஞா என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, எழுத்தாளர் திரு மதிமாறன், விமர்சகர் திரு ராம்கி, வணக்கம். ரஜினிகாந்த் 2 முன்னாடி என்ன பேசினார்ன்றதை பார்த்துட்டோம்னா நம்ம பேசுகிற விவாதத்துக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். அந்த காட்சிகளை இப்போ பார்க்கலாம். யுத்தம் செய், ஜெயிச்ச நாடாளுவ, செத்த வீர சொல்காடைவ, யுத்தம் செய்ய மாட்டேன் போயிட்டேன்னு சொன்னவன கோழைன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சுட்ட, நீ அம்பு விடுதான் பாக்கியவ. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இந்த காலத்தின் கட்டாயம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 734 தொகுதிகளிலும். ஒரு ஆயத்தத்தோட வர்றாரு, வியூகத்தை வகுக்க தொடங்கிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா லட்சுமணன்? இது பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய சவாலா இருக்கும். என்னன்னா, அவர் ஒன்று அவர் பணம் கட்டின குதிரையெல்லாம் ஜெயிச்சது, அல்லது ஜெயிக்கிற குதிரையை பணம் கட்டிட்டு இருந்திருக்கார். இது வரைக்குமான பிகேனுடைய வரலாறு பார்த்தோன்னா, அந்த சந்திப்பு பிரசாந்த் கிஷோருக்கும் ரஜினிக்கும் சந்திப்பு நடந்து முடிஞ்ச போது ரெண்டு பேருமே கொஞ்சம் டயர்டாக தான் எழுந்திரிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒருத்தர் உதவிக்கு வரான்னா, நீங்கள் முதல்ல அடிப்படையில் ஒரு கட்சி இருக்கணும், உங்கள் கொள்கை இருக்கணும், நீங்கள் யாருன்னு தெரியணும், நீங்கள் யாருன்னு சொன்னால் தான் இப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கே ஒரு இன்புட் கிடைக்கணும். இப்போ ரஜினி கையில் ஒன்றுமே இல்லை. நீங்களே சொன்ன மாதிரி 2 முன்னாடி இதை பேசுனது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் ஆட்சி அமைப்பேன், அந்த ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியெல்லாம் இருக்குன்னு சவால் விட்டவர் தான், தப்பே இல்லை. ரஜினிக்கு அந்த திறமைகள் இருக்கலாம், அவருக்கு நிஜமாகவே தமிழ்நாடு அந்த வாய்ப்பை வழங்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு வந்திருக்கணும் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னாலும் நீங்கள் ஒரு களத்தை தளத்தை வச்சுருந்தால் தான் அவங்க வந்து உங்களை புஷ் பண்ண முடியும். பிரசாந்த் கிஷோர் அவர் போய் பார்த்துட்டனாலே ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்தாலும் நான் அப்படி பார்க்கல, அடுத்த ஆண்டு ஏதோ ரசிகர் மன்ற மாதிரி நடக்க போகிறதா சொல்லி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் இது எந்த இடத்து இலக்கே இல்லாமல் போறாருன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்லை, இது வந்து ஒரு ஃபார்ம் அப் ஆயிட்டாரு. ஏதாவது வழக்கமாக வருவார் வருவார் வருவார்னு பூச்சாண்டி காட்டுறது மாதிரி சொல்ற காலம் போயிடுச்சு. அவர் தன்னுடைய மனதை ஒரு ஃபார்ம் அப் பண்ணிக்கிட்டார். அவரோட மைண்டை அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வர்றாரு, கட்சி தொடங்குறாரு, அதற்கான வேலைகளில் இறங்கிட்டாரு. இல்லை, இந்த வீடியோ பார்த்தாலே இந்த வார்த்தை நீங்க இன்னும் 10 உறக்க சொல்லலாம். சொல்லி 2 ஆச்சு சார், அதைத்தானே நான் கேட்குறேன். சட்டமன்ற தேர்தல் ஓராண்டுங்கிறது அரசியலில் ரொம்ப பெரிய காலம் அல்ல. நீங்கள் இந்நேரம் கட்சியை தொடங்கியிருக்கணும், உங்கள் கொள்கையை சொல்லியிருக்கணும், கிளைதோறும் ஊர்தோறும் கிளைகள் அமைச்சிருக்கணும், கிளைகளுக்கு பொறுப்பாளர் நியமிச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அரசியலுக்கு வரல, ஆட்சி அமைக்க போகிறீங்க, எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க போகிறீங்க. அதுக்கு கொஞ்சமாவது அடிப்படை வேணாமா? நான் கேட்குறது அதுதான். அரசினுடைய எந்த ஆசையும் எந்த வார்த்தையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அதை செயல் வடிவம் காட்டுறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் அவர் போகணும். அதனால தான் அதை பூச்சாண்டிங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்கிறான் சார். டாக்டர் ராமதாஸ், எல்லா வகையான சாகச அரசியலை நடத்திய ராமதாஸில் தொடங்கி அரசியல் ஆசையில் நடிகர் ஜெயம் ரவி வரைக்கும் நீங்கள் கட்சி தொடங்குறதை கிண்டல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு கலை யதார்த்தம் இருக்கிற போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வந்து அதனால் என்ன பலன் தான் எனக்கு புரியலை.
நான் கேட்கிற கேள்வி அதுதான். நான் மட்டும் கேட்கல, ரசிகர்களே கேட்கிறாங்க சார். அவருடைய அடிப்படை ஆதாரமா இருக்கு, ரசிகருடைய எண்ணமே அதுதானே இருக்கு. பிரசாந்த் கிஷோர் இல்லை, யாரை நீங்க கொண்டு வந்தாலும், எப்பேற்பட்ட வியூகவாதியை கூப்பிட்டு வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? அல்லது இது தாமதம், உங்க பஸ் வேகமா போயிட்டு இருக்கு, சீக்கிரம் பஸ் புடிங்கன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, நான் தான் சொல்றது, ரஜினிக்கு அந்த திறமை இருக்கு, தகுதி இருக்கு, தமிழ்நாட்டு மக்களே கூட ஆட்சியை கொடுக்கலாம், நான் மறுக்கல. முதல்ல கட்சி ஆரம்பிங்க சார். எப்படி சார் உடனே ஸ்ட்ரைட்டா வந்து கொடுத்துருவாங்களா? கட்சியவே இன்ன தருணத்துல ஆரம்பிக்கலாம், இன்னாருக்கான கட்சியாக இது இருக்கலாம், கட்சிக்கு இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் தரலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை யோசிச்சுட்டு இருக்காருனா, தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அவர் கடந்த சில ஆண்டுகளா பாக்கலன்னு அர்த்தம். அப்ப அடிப்படை தகுதியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். திரு ரவீந்திரன், உங்க பார்வை என்ன இதுல? ரஜினிகாந்த் வந்து இந்த ஆர்கே நேரில் தினகரன் ரெட்டேலையும் உதயசூரனையும் முடக்கி ஃபஸ்ட்டு வந்த ஒரு நாலு நாளில் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ எல்லாரும் கருத்து சொன்னாங்க, ஏன் கருத்து இன்றைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுது? நான் சொன்னேன், ரஜினிகாந்த் என்டிஆர் மாதிரி எலெக்ஷனுக்கு 8 மாதத்துக்கு முன்னே தான் கட்சி ஆரம்பிப்பார்னு சொன்னேன். திருமங்கலத்தில் போட்டியிடுறது சைனட் சாப்பிட மாதிரின்னு ஒருத்தர் சொன்னேன், அவர் சைனட் சாப்பிட்டார், அது வேறு விஷயம். நான் சொன்னேன் அதில் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுவேங்கிறக்காக இதை சொன்னேன். எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்ல வந்து 55% ஓட்டு எடுத்தார் இடைத்தேர்தலில். 77 எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு தைரியம் இல்லாதவராக எம்ஜிஆர் வந்து பிராண்ட் ஆகி 30.3% ஓட்டு தான் எடுத்தார். 4 முனை போட்டினா எம்ஜிஆர் ஆட்சி இல்லை, 3 முனை போட்டினா, 4 முனை போட்டினால தான் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் சீஃப் மினிஸ்டராக முடிஞ்சது. இல்லை, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாரா? கிஷோரை கேட்கறதுன்றது வந்து காலம் கடந்த பேசுறீங்க, கரெக்டாக வந்து நிற்பேன், கரெக்டாக நிற்பேன். இதில் நான் வந்து தெளிவாக சொன்னேன், என்டிஆர் வந்து தேர்தலுக்கு 8 மாதத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பித்தார், 50% ஓட்டு எடுத்தார். திண்டுக்கல்ல 55% ஓட்டு எடுத்த எம்ஜிஆர் பரிதாபமாக போய் வந்து கம்யூனிஸ்ட்காரங்க வந்து ஒரு பாசத்தில் வந்து முட்டு கொடுத்து தப்பி பிழைச்சார். அப்போ என்டிஆர் பாணியில் வெற்றிகரம் இருக்குது, ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லை, நான் நிரப்போனே அவர் தன்னை பொசிஷன் பண்ணியிருக்கிறாரு. அவர் தன்னை பொசிஷன் பண்ணதுக்கு பிரசாந்த் கிஷோரா வந்து பண்ணி கொடுத்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இல்லன்ற ஒரு வெற்றிடம் இருந்துச்சு ஆர்கியூமெண்ட் இருந்திருக்கலாம். இப்ப 2 வருஷத்துல ஒரு முதலமைச்சர் வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன், நீங்க அந்த டிலே பண்றாருன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன், எடுத்து பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், கருத்துக்கு வருவோம், நீங்க என்ன அன்னைக்கு சொன்னீங்கன்றது பாயிண்ட் இல்ல, அன்னைக்கு சொன்னதான் பாயிண்ட். நான் தப்பா போனா என்ன நீங்க கானர் பண்ணலாங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல, ஒரு அரசியல் ஒரு கருத்தாக்கம் தான், ஒரு கருத்து கலந்துரையாடல் தான். இதுல கானர் பண்றது எங்க வருது? ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் நோட்ஸ். நீங்க நம்பர் கானர் பண்ண எல்லாரும் இல்ல, அது இல்ல. பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்ப ரஜினிகாந்த் வந்து 2 ஆண்டுக்கு முன்னாடி வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார். அந்த உரை சொல்லும்போது போர் தொடங்கிடுச்சு, போருக்கு வந்துட்டேன், சட்டமன்ற தேர்தல், 234 தொகுதி போட்டி, எம்ஜிஆர் இடத்தை தருவது, இதெல்லாமே ஒரே கூட்டத்தில் ஒரே நாளில் பேசின பேச்சு. அன்னைக்கு ஒரு ஆட்சி வலுவான ஆட்சியான்னு தெரியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி என்கிற அதிமுகவினுடைய ஒரு வலுவான தலைமையாக இன்னைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு தலைமை அன்னைக்கு இல்லை. ஸ்டாலினோட லீடர்ஷிப் என்னவா ஆகும் அப்படின்னு தெரியாத நாள். இப்போ 40-39 ஜெயிச்சு அவர் வந்து தன்னை தலைமையை நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த நாளில் வெற்றிடம்னு ஒன்று இருக்கா? அந்த வெற்றிடத்திற்கு ரஜினிகாந்த் ஆசைப்படுறாரு, அதற்கான ஸ்கோப் இருக்கான்றத என்னோட முதல் கேள்வி. நான் அன்னைக்கே இதை சொன்னேன், எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன், ஸ்டாலின் இந்த அரசை கவிழ்த்து விட மாட்டாரு, இந்த அரசு கவலாது நான் சொன்னேன். இன்னைக்கு நிற்குது, இன்னா போயிருது, 3 நாளில் போயிருது, 4 நாளில் போயிருன்னு சொல்லுவங்க தான் அன்னைக்கு வந்து நிற்கிறாங்க. நான் அன்னைக்கும் சொன்னேன், எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன், ஸ்டாலின் 3வது போயிட்டாரு, டெபாசிட் இழந்துட்டு அவர்கிட்ட தான் அதிக எம்எல்ஏ இருக்கு, அவரு இது பண்ண மாட்டாரு. அப்போ அன்னைக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு நெறியாளர் வந்து நான் ஸ்டாலினை ஓப்பனாக சொன்னதும் அவர் வந்து நம்ம ஒரு பெரிய தலைவரை இப்படி சொல்லிட்டாருங்கிறக்காக வந்து தோத்தா ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி அவரே செப்பக்கட்டு கட்டினார் அந்த நெறியாளர். என்னோட கேள்வி வந்து அவர் கேட்ட கேள்வி தான், நீங்க அரசியலுக்கு வர்றதுனா இந்நேரம் வந்திருக்கணும், இப்ப ஆலோசனை பண்றோம்லாம் காலம் கடந்த ஏன் பாயிண்ட் 8 மாசம் முன்ன வந்தாதான் 50% எடுக்க முடியும், 4 வருஷத்துக்கு முன்ன வந்தா எம்ஜிஆர் 55 எடுத்தவர் 30க்கு போயிட்டாரு, 8 மாசத்துக்கு முன்ன வரதான் சரியான ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஏன் ஏன் கருத்துக்குண்ணா? அதைத்தான் நான் அன்னைக்கே பதிவு பண்ணிருக்கிறேன். சோ இப்போ வந்து தாமதப்படுத்துவதால் தவறு இல்லை, இன்னும் 4 மாசம் நீ அன்னைக்கு ப்ளே பண்ணி பாருங்க. உங்க கருத்து தான் சார், ஏன் சார் ப்ளே பண்ணணும்? இப்ப சொல்லுங்களேன் சார், ஒரு கருத்துக்கு கருத்து கேட்டா நான் ஐ ஸ்டாண்ட் பை. நான் ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி சொல்லிட்டேன், 96ல வந்து ஜூன் 3ஆம் தேதி சொல்லிட்டேன்னு சொன்னா நான் சொல்றது கட்சி தொடங்குறதுக்கு வந்து அவகாசம், ஒரு கட் ஆஃப் டேட் வச்சிருக்காரு ரவீந்திரன், 8 மாசத்துக்கு முன்னாடி வந்தா போதும், நீங்க முன்னாடி இதெல்லாம் வரணும்னு இல்ல. நீங்க வந்து மூப்பனா உதாரணத்தெல்லாம் சொல்லாதீங்க, அவர் வந்து 8 மாசம் இல்ல, ஒரு 15 நாள் 22 நாள் 30 நாளுக்கு முன்னாடி தான் அவர் கட்சி தொடங்கி ஜெயிச்சாரு. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டா இல்லை வியூகங்கள், யாரோ ஒரு நிபுணர்
அவர் அதில் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம். நீங்கள் அடித்தளம், கோட்பாடு, ஆதரவு தளம், கட்டமைப்பு அப்படின்ற எதுவும் உருவாக்காமல் வியூகம், ஆலோசனை ஒரு வெற்றியை கொண்டு வந்து தந்துருமா? இல்லை, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அவர் வெளிப்படையாக அறிவிச்சிட்டார். அறிவித்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இடையில் அது தொடர்பாக அவற்றை கேள்வி எழுப்பப்பட்ட போது 90 விழுக்காடு பணிகள் முடிந்துருச்சுன்னார். அப்போ கட்சி ஆரம்பிப்பேன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சு. 90 விழுக்காடு பணிகள் முடிந்து விட்டனன்னு சொல்லியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அப்போது கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். வெளிப்படையாக அதை அறிவிக்கலைனாலும் 90 விழுக்காடு பணிகள் முடிந்து விட்டது அப்படின்னா கட்சி ஏறத்தால் ஆரம்பிக்கப்பட்டு கிரவுண்டுக்கு அது வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் அறிவிக்கலை, வெளிப்படையாக அதை அறிவிக்கலை, அவ்வளோதானே. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அவருடைய கட்சி ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் ஏதாவது இருக்கா? அவருடைய அறிவிப்பு ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம்னு ஒன்று கிரவுண்டில் நீங்கள் நம்ம சொல்ல முடியுமா? அவர் வந்து மன்ற கொடிகளை எல்லா இடமும் நாட்டுங்க, பெயர் பலகை வைங்க, உறுப்பினர்களை சேருங்க, எல்லா அறிவிப்புமே கொடுத்துட்டார் ஏற்கனவே. அதை தீவிரப்படுத்த சொன்னார். அப்போ இந்த அறிவிப்பு கொடுத்து 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் களத்தில் அது எங்கேயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையே, எங்கேயுமே ஒரு பெரிய பரபரப்போ ரஜினி கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டார் உடனே எல்லா இடமும் கிளையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்த பணியோ அவர் எப்போ வேணாலும் அறிவிச்சு போறாரு, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவர் 8 மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்கட்டும், 8 நாளைக்கு முன்னாடி கூட டிக்ளேர் பண்ணட்டும் கட்சியை வெளிப்படையா. ஆனால் அதற்கான எந்த விதமான முகாந்திரமும் களத்தில் தெரியலையே நமக்கு. அப்போ களமே அப்படி ஒன்று இல்லை, இல்லாத ஒரு களத்தை தான் நாம் மிகைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய ஜெனரேஷன் என்பது முந்தைய ஜெனரேஷன். இன்னைக்கு ஒரு தலைமுறை, புதிய தலைமுறை வந்துருச்சு. அந்த தலைமுறைக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி இந்த மண்ணுக்கான பிரத்யேக குணங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கொண்டு வந்து திரும்ப திரும்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசியல்ல. காலாவையோ, அதுக்கு பிறகு வந்த படத்தையோ, அடுத்து வர்ற தர்பாரையோ இன்னைக்கு இருக்கிற தலைமுறை தானே பார்த்து கொண்டாடுது. இன்னைக்கு வந்து அவர் படம் வந்து செல்லுபடி ஆகாத ஒரு கலைஞன் இல்லையே. நானும் தான் பார்க்குறேன், எல்லாரும் தான் பார்க்குறாங்க, நீங்களும் தான் பார்க்குறீங்க. படத்தை பார்த்து ரசிப்பதற்கும் அரசியல் முடிவுகளுக்கு பின்னால் போகிறதுக்கும் இது இல்லையா? அப்போ நீங்கள் அவரை தலைவராக ஏற்று வெறுமனே அவரை ஒரு அபிமானம் உள்ள நடிகராக மட்டும் இல்லை, அவர் வரணும் அவர் தலைமை ஏற்கனவே நினைக்கக்கூடிய தலைமுறைங்கிறது இந்த தலைமுறை கிடையாது. இந்த தலைமுறை விஜய்கிட்ட போய் கேட்பான் அல்லது மற்ற நடிகர்கள்ட்ட போய் கேட்பான். ரஜினியின் தலைமையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள்லாம் இன்றைக்கி 50 வயதை கடந்தவர்கள். அவங்களுக்கு இப்போ பிள்ளை பிறந்து அந்த பையன் இன்றைக்கி ரஜினி விஜய்க்கோ அஜித்துக்கோ யாருக்கோ ரசிகராக இருந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு தலைமுறை இடைவெளி ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் கருத்துக்கள் ரீதியாகவும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது அவருக்கும் இந்த களத்துக்கும். அவர் எதையுமே வந்து வெளிப்படையாக இந்த மண்ணின் குணத்தோடு பொருந்தி சொல்கிறதும் இல்லை, அப்புறம் வெளிப்படையாக 1-2 சொன்னாலும் அது எதிராக தான் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி களத்தில் கொண்டு வர முடியும்? இப்போ MGR வெற்றியை பற்றிலாம் அண்ணன் சொன்னார். MGRுடைய வெற்றி என்ன, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணிகள் என்ன, அப்படிப்பட்ட MGRே பின்னால் எதனால் தோற்று போனார், இதெல்லாம் வரல பார்க்கணும்ல. அப்போ அந்த மாதிரியான கொள்கைகள்லாம் ரஜினிக்கு என்ன பார்வை இருக்குது? சரி, நீங்கள் இதெல்லாம் சொன்னாலும் நமக்கு கட்சி இல்லை, இதற்கு முன்னாடி பெரிய அடித்தளம் இல்லை, வெறும் ரசிகர் மனநிலையுள்ள ரசிகர்களும் ஒரு ஆதரவு தளம், அது சார்ந்த ஒரு ஆதரவு தளமும் நமக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினைச்சாலும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வியூகங்கள் அப்படின்றத வகுத்துட்டு வருவார். அதற்கான பணிதான் போது நிச்சயம் அரசியலுக்கு வரப்போகிறார். அடுத்த தேர்தல்ன்றது அவர் ஒரு போட்டியாளராக இருப்பார். இல்லை, அவர் வரட்டும், தவறில்லை, அவர் வரட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது வந்து அவர் வருவதற்கான அறிகுறியாகவே தெரியலை. சார், நான் ராம்கி கேட்கணும். அதுக்கு பிறகு அறிவித்த கமல்ஹாசன், நடிகர் கமல்ஹாசன் கட்சி தொடங்கி அரசியலுக்கே வந்துட்டார். அவருடைய பலம் என்னன்னையும் சோதிச்சு பார்த்துட்டாரு பொது தேர்தலில். ஆனால் ரஜினிகாந்த் இது நமக்கான களம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுங்கி நின்று போன தேர்தலில் வேடிக்கை பார்த்துட்டார். இப்போ பிரசாந்த் கிஷோரை பார்க்கறதும் வியூகங்கள் அணிவகுக்க போகுது அப்படின்றதும் எப்படி புரிஞ்சுக்கணும்? பிரசாந்த் கிஷோரை வந்து சந்திப்புங்கிறது உறுதிப்படுத்த தகவல் எதுவும் வந்த மாதிரி தெரியல. பட் அப்படியே ஒரு அஷ்யூம் பண்ணிப்போம், இருக்கிறதாவே அச்சுப்போம். ஆக்சுவலாக இந்த உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில் அளிக்கக்கூடியவர் பிரசாந்த் கிஷோர் தான். ஏன்னா அவர் தான் வந்து மக்கள் நீதி மையத்துக்காக சில வேலைகள் செய்ததாக செய்திகள் வந்தது. அவருடைய அட்வைஸ் படி தான் தமிழ்நாடு முழுக்க 8 ஜோன் வந்து கட்சி பிரித்து கல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் பிரசாந்த் கிஷோர் வந்து கமல் கட்சிக்காக வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ இல்லைன்றாங்க. இப்போ அதிமுக கூட எலெக்ஷன் கமிஷனில் கட்சிகள் கொடுக்குற அபிடவிட்டில் எங்கள் கட்சிக்கு யார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியடில் வரலையும் எங்களுக்கு ஆலோசனை தந்தாருன்ற இதெல்லாம் தர வேண்டிய அந்த காலங்கள் அவ்வளோ டிரான்ஸ்பரன்சி இன்னும் நம்ம அரசியலில் வரல. சரி, நான் எனக்கு என்னுடைய அடிப்படை இது என்னென்னா, பிரசாந்த் கிஷோர் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பல மாநிலங்கள் அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு தமிழ் ரஜினி என்கிற பிராண்டோட அந்த பிராண்டோட அதிகமானவரா அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ரஜினிங்கிற பிராண்டு தான் இங்கே முக்கியமான விஷயம்.
ஸோ அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரால் வந்தால் சில விஷயங்கள் நல்ல விஷயம் பண்ணேன். பிரசாந்த் மேலே ரஜினின்ற பிம்பம், ரஜினின்ற பிராண்டே போதும், அதுக்கு இன்னொரு அதுக்கு ஒரு வேற வியூகமே தேவையில்லை. இன்றைய நிலையில் அவர் வந்தாலே அவரால் ஒரு மினிமம் 25% எந்த விதமான எந்த கொள்கை அறிவிப்பு செயல்திட்டம்லாம் சொல்லாமல் வந்தாலும் 25% ஓட்டு வாங்க முடியும். ஒருவேளை அவர் வந்து ஒரு பெரிய கான்கிரீட் பிளானோட வந்தாலோ ஒரு இதை இதெல்லாம் ஆக்ஷன் பிளான் நான் வந்தால் செய்வேன், நான் செய்யனால செய்ய முடியலனா 3 வருஷம் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு வந்தால் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ காலம் வந்து எதுவும் சொல்லாமல் வந்தாலே 25%, சில வாக்குறுதிகள்லாம் சொல்லி வந்தால் அவர் 30-35, அவரோட பாஜக, கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், மற்ற காங்கிரஸ், பிஜேபியும் காங்கிரஸும் ஒரே கருணாநிதி சிம்பிள், பிஜேபியோடையும் கூட்டணி வச்சு காங்கிரஸ் பிஜேபியை எழுத்துடலாம், சரி காங்கிரஸ் காட்டி பிஜேபி எழுத்துடலாம், பாமக காட்டி கம்யூனிஸ்ட் வடதமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டணி, இல்ல தென்தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணி, மலத்தில் நெளியும் புழு போன்றவர் ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிறது வந்து எப்படின்னு ராமதாஸ் சொன்னாரு. அப்போ கருணாநிதி ராமதாஸ் கூட்டணி வைக்க மாட்டாரு, தனிச்சு நிப்பாருன்னு. பாமக அதிமுக கூட்டணியை ஏற்படுத்தணுங்கிறனால அரசியல் எதுவும் சாத்தியங்கிறனால சொல்றேங்கண்ணா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், ஜெயலலிதா மறைந்த போது தினகரன்ங்கிறது யாரே தெரியாது யாருக்கும். அப்படி இருந்தவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு, ஓவர் நைட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு ஒரு 7-4% வந்து ஓட்டு கிடைக்குங்கும் போது ரஜினிங்கிறவர் ஒரு 25 வருஷமாக அரசியல் அடிபட்டு இருக்காரு. அவர் அச்சு ஆரம்பித்தா கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு, 234 தொகுதியில் நிற்கிறோன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டு பார்க்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இதுல என்ன இருக்குது, ரஜினிங்கிற பிராண்ட் ப்ரூப்பே மட்டும் இல்ல, சினிமால மட்டும் இல்ல, அரசியல்லயும் ஒரு பிராண்ட், ஒரு பெரிய பிராண்டா கிரியேட் ஆயிருக்குது அரசியல். அதோட பெரிய பிராண்ட் அவர் அலூர் ஷானவாஸ் வார்த்தைகள் சொன்னா, இப்போ அஜித், விஜய்னு வேற, அதை விட ரஜினிக்கு மேட்ச் ஆகிற வேற பிராண்ட்ஸ் இந்த தலைமுறையில வந்துடுச்சு. ஸோ ரஜினி ஒரு பிராண்டு தான், யார் சொல்றாங்க தெரியல, ரஜினி வந்து பிராண்டு தான், பட் அதை தாண்டின பிராண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துல வந்துடுச்சு. எனவே அதற்கான காலம் நீங்க அன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பைரி டேட் வேற, இன்னைக்கு இருக்கிற டேட் வேற அப்படின்ற ஒரு பார்வையை சொல்கிறேன். நான் மதியிட்ட ஒரு கருத்தை கேட்டு வந்துடணும். ரஜினி அரசியலுக்கு வருவது திடம், உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரை ரவீந்திரன் துரைசாமி மாதிரி அவரை சந்திக்கக்கூடியவர்களோ அல்லது தமிழருவி மணியன் மாதிரி அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களோ சொல்லக்கூடியது, ரஜினி வருகிறார், சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு போட்டியாளராக இருப்பார். எந்த கூட்டணியில் இருக்கிறாரு, அவர் தலைமையில் கூட்டணி உருவாக போகிறதா, அதெல்லாமே வந்து இனிமேல் வரக்கூடிய டைனமிக்ஸ். பட் இப்போ கிடைக்கிற தகவல்கள் வந்து அவர் கட்சி தொடங்குறார், அதற்கான வியூகத்தில் இருக்கிறார். ரஜினி இப்போ 2017 வீடியோ போட்டிங்கல்ல, அது வந்தப்போ இவர் எவ்வளோ அதுக்காக உரிமை, நான் சொன்னேன் நான் சொன்னேங்கிற மாதிரி, அது வர நானுங்க எனக்கு நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்கு போடுறது. தெரியும் அரசியலுக்கு வர்றதா இருந்தால், சினிமா ரஜினி அரசியலுக்கு வர்றதா இருந்தால், சினிமாவில் அவருக்கு இனி வாய்ப்பு இல்ல, சினிமா அவருக்கு நஷ்டமான ஒன்னா இருந்தாதான் அரசியலுக்கு வருவாருன்னு சொன்ன இப்பவும் அதை தான் சொல்றேன். அவருக்கு கையில காசு வாயில தோசை, இப்ப பீக்ல இருக்கிறாரு, இப்ப தர்பாரு நிறைய படங்கள் இருக்கு, இப்ப அரசியலுக்கு வர்றதா இருந்தா நிறைய இன்வெஸ்ட் பண்ணும். இப்ப சமீப காலமா ஒரு சொந்த படங்கள் கூட எடுக்கிறது கிடையாது, எப்போ மாவீரன் ஒரு படம் எடுத்தாரு. அப்ப என்னன்னா, யாராவது ஒரு மார்க்கெட் ரேட் இருக்கு, அவருக்கு பணம் வருது. இப்ப நீங்க சொல்ற இப்ப வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியல் ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு நபர் வராரு, அவர் ஏற்கனவே மோடிக்கு எல்லாம் பண்ணிருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப மோடிக்கு இந்தியா முழுக்க பண்ணி அவர் தான் ஜெயிக்க வச்சாருன்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கும் மோடிக்கு அவர் தானே வந்தாரு. அப்ப தமிழ்நாட்டுல மோடியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே எடுபடல, இங்க சுத்தமா காலி தானே. இப்ப மோடிக்கு வந்து பின்னால இருந்து பிரசாந்த் வந்து செயல்பட்டாரு. இருங்க இருங்க, ராகுல் காந்திக்கு அவர் நீங்களே பேசுங்க.
அவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் என்ன சொல்றேன், பேச விடு. பிஜேபிக்கு மட்டும் இல்ல, பீகார்ல இருந்தாரு, ராகுல் காந்தி இருந்தாரு, இப்ப மம்தா பானர்ஜிக்கு அவரு தான் மாட்டேன் எனக்கு. என்ன சொல்றது, நீங்க அடிச்சு விடுங்க சார். நீங்க சொல்றது அடிச்சு விடுறதா? நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, ரஜினி ரசிகரும் பிஜேபி ஆதரவாளர் பதட்டப்படுறாங்க நான் பேசுறத பாத்துங்கறதே. ஒரு நிமிஷம், என்ன பிஜேபி ஆதரவாளர் முத்தல் குத்துறாரு, நான் ரஜினி காங்கிரஸோட கூட்டணி வைப்பானதான் குணாட்ட சொன்னேன், எப்படி என்ன பிஜேபி ஆதரவாளர்ங்கிறாரு? அப்ப என்ன பேசிட்டு கருத்து கருத்துல வந்து பேசுறாரா என்ன பேசுறாரு? நீங்க பிஜேபி ஒப்பிடும் போது ஏன் காங்கிரஸோட வைக்க கூடாது, ஏன் பிஜேபி காட்டி காங்கிரஸ் இதெல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு பேசுறது? சரி விடுங்க, நம்ம காங்கிரஸ் ரஜினி தான் சொல்றேன், ராகுல் காந்தி தலைவரா இருக்கும்னு ரஜினி சொன்ன பிறகுதான் ஸ்டாலினே சொன்னாரு. போன முறை இதே நம்ம தொலைக்காட்சியே நானு லட்சுமணன் மூணு பேர் விவாதிக்கும் போது இவர் பிஜேபிக்கு ஆதரவு பேசினார், அதை வச்சு நான் சொன்னேன். அவர் வந்து ஒரு மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு வந்ததுன்னா ஒரு மோடி ஆதரவு, அமித்ஷாவா சோனியா காந்தியா அமித்ஷா ஆதரவு, இப்ப ரஜினியா கமல்ஹாசன் ரஜினி ஆதரவு, அப்படி வந்து பிஜேபி ஆதரவு இல்ல இல்ல ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் அப்படி பாருங்களேன். ஒரு 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 கட்சிக்காரர் இல்ல, ஒரு ஒரு பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்தியாவில் பிஜேபி கூட இருந்தார், டக்குனி சோனியா கூட கலைஞர் பண்ணல, என்னமோ பிஜேபி கூட கூட்டணி கிடையாது ஜெயலலிதா கூட்டணி வைக்கல. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி வந்து பிஜேபியை காட்டி காங்கிரஸை தன்னுக்குள்ளே வைக்கலாம், திருமாவளவனுக்கு 8 சீட்டு கலத்தி விட்டாங்கன்னா 8 சீட் ரஜினி கொடுக்கலாம், இது கம்யூனிஸ்டுகளை வந்து பாஜகவை ஓரங்கட்டுவதற்கும் பாஜகவை தனிமைப்படுத்துவதற்கும் ரஜினி கூட சேர்ந்திருக்குன்னு கொண்டு வரலாம். எத்தனையோ அரசியல் வாய்ப்பு இருக்குது, கருணாநிதி ஜெயலலிதா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ரஜினியும் பண்ணியிருக்கலாம், பண்ணலாங்கிறதான் சொல்கிறேன். நீங்கள் ஒப்பீனியேட்டாக ரஜினியை பாஜக கூட ஏன் டம் பண்ணுறீங்கிறதான் என்னோட கருத்து, அதான் என்னைக்கு பிசினஸ் பாதிக்கப்படுங்கிறதுனால தான் அவர் நேரடியாக அரசியலுக்கு வரல, வரேன்னு சொல்றது ரசிகர்களை திருப்திப்படுத்தினார். இப்போவும் அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லப்போ மோடியை ப்ரமோட் பண்ணதுக்காக அவர் பண்ணாரு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எடுபடலை. அப்போ ரஜினிகாந்த் இப்போ அவருக்கு வந்து பல கோடிகள் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, யாருக்கு? இந்த ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறவருக்கு, அரசியலில் பிரமுகரை உருவாக்குவதற்கு இன்னும் நிறைய பல கோடிகள் இருங்க இருங்க பல கோடிகள் அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த பணம் கொடுப்பது ரஜினிகாந்தால் கொடுக்க முடியாது. அப்போ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும்னா அவருக்கு பின்னாலிருந்து வேறு யாராவது அதை ஃபண்ட் பண்ணாலும் இயக்கணும் தான் ரஜினி வருவார். ஏன்னா அவரால் வாடகையை கொடுக்க முடியாத அளவுக்கு சிரமப்படுறாரு. அந்த பணம் அவருக்கு பண்ணாரு, அவர் மிஸ்ஸஸோட இதுக்கு வந்து அவர் எப்படி சொல்றாரு, அவங்க மிஸ்ஸஸ் நிறுவனமே அப்படி இருக்கு, இவரால் உதவி பண்ண முடியல, அவர் வழக்கில் இருக்கு, அதான் சொல்றேன். அந்த சிரமத்தில் இருக்கிற அவர் ஒன்றும் வாடகை பாக்கி அவர் மேலே இல்லை, இல்லை அந்த வழக்கு அந்த பிரச்சனை சொல்ற குடும்பம் தானேங்க, ஒரு கடன் உதவி கூட பண்ண முடியல, இன்கம் டாக்ஸ் வந்துட்டா தொழில் பண்றதுன்னு வந்துட்டா அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அப்பாவோ மகனோ அவங்கவுங்க தனித்தனி அசோசியஸ் தான் பண்ணணும். அதுல வந்து இவர் பண்ண முடியாத கேஸ கூட இது பண்ணி பிரச்சனை சந்திக்கலாமே தவிர பணம் கொடுக்க முடியாத நெருக்கடியில் இருக்கிறார். அப்ப அந்த ஃபண்ட் அவர் கொடுக்க முடியாது. அப்ப ரஜினி அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னா சினிமாவில் அவர் கிடைக்கிற பொருளாதார லாபத்தை விட கூடுதலான லாபம் இருந்தால் கண்டிப்பாக அரசியல்ல நாளைக்கே கூட வருவார் ரஜினி. அவரே அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு, இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நான் திரும்பி தரணும் அப்படின்னா நான் பாலிடிக்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து அந்த மக்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை நான் அப்படி வெளிப்படுத்துவேன். கட்சி ஆரம்பிக்கணும்ல, கட்சி எப்படி ஆரம்பிக்க முடியும், அது ஃபண்டு வேணும், எலெக்ஷன் நிற்கணும்ல. அப்போ எலெக்ஷனில் நிற்கணும்னா பின்னால் ஃபண்டு, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த விஷயத்தில் சின்ன சின்ன கட்சிகளுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மை, இன்றைக்கி வந்து தேர்தலில் நிற்கிறதுன்னா பணம் செலவு செய்து தான் ஆகணும். சிறிய கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளுக்கு பணம் கிடைக்கிறப்ப ரஜினி மாதிரி ஒரு வேல்யூ பிராண்ட் வேல்யூ இருக்கிற ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு நான் அவருடைய ஆதரவாளர்கள் செலவழிக்க மாட்டாங்களா, அவங்க கட்சிக்கார அவருடைய அவர் கட்சியில முன்னாடியே செலவு போதுமானதா இருக்காது. ஆனா
சாதாரண புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு பெரிய நிறுவனங்கள் ஃபண்டு பண்ணுறத விடவும், ரஜினி மாதிரி பெரிய பிரமுகர்களுக்கு பெரிய கட்சிகளோ பெரிய நிறுவனங்களோ அதிகமாக ஃபண்டு பண்ணோம். படம் எடுக்கிறதுக்கு அப்படி தானே இருக்குது. அப்போ இதுக்கு பின்னணியில் என்ன நினைக்கிறேன்னா, போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரி பிரசாந்த் போன்றவர்கள் மோடியை பெரிய ப்ரமோட் பண்ணி இந்திய அளவில் பெரிய விளம்பரம் வாங்கி கொடுத்தும் கூட தமிழ்நாட்டில் எடுபடலை. அப்போ ரஜினிகாந்த் அங்கே கூட்டு வந்து பண்ணுவதன் மூலமாக பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்மளால் முடியாததை நம்மளை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, இருடா எங்கள் குருநாதனை கூட்டு வர அப்படின்னு சொல்லி, குருநாதா வா குருநாதா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீ நாசம் பண்ணிட்டாங்கன்னு கூப்பிட்டு வந்து விடுறாங்க. குருநாதனுக்கு என்ன நேர்ந்ததுன்னு தமிழக மக்களுக்கு தெரியும், வடிவேல் ரசிகர்களுக்கு தெரியும். திரு ரவீந்திரன், இது வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கான களமே இல்லைன்றது ஒருத்தரோட ஆர்கியூமெண்ட். இன்னொன்று தாமதம், இது வந்து வேலையாக போகிறதில்ல, அதுக்கான கள பணிகளை செய்யாமல் வெறும் வியூகம் மட்டும் ஒரு வெற்றியை ஒருத்தருக்கு தேடி தந்துடுறாங்க. சீயிங் இஸ் பிலீவிங். யானை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி பார்க்க வேண்டியதில்ல. வரும்போது எப்படி வராரு, சமூக நீதிக்காக வராரா, சமூக நீதி சூறையாடலை பெரிச்சாலை வாழை பிடிச்சி அடித்து தூக்கி எறிவேன்னு வராரா, எப்படி வராருன்னு தெரியாமல் நம்ம அதை சொல்ல முடியாது. சமூக நீதி சூறையாடலை பெரிச்சாலை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி வராரா? அமித்ஷா தான் 73 சீட்டை யூபியில் ஜெயித்தாரு. பிரசாந்த் கிஷோர் இல்லை, ஆண்டி யாதவ் பண்ணார். யாதவோட சமூக நீதி சூறையாடலை அமித்ஷா நின்று ஜெயித்தார். மாயாவதி வந்து உள்ள ஜாதி அரசியலை ஏற்றார். நான் யாதவ் நான் சாமரணி பண்ணி வண்ணார் நாவிதர் குயவர் கும்பர் பொட்டர் எல்லா அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து வாஜ்பாயும் பிரமோத் மூஜனும் நான்காவது இடத்துக்கு கொண்டு போன கட்சியை அமித்ஷா மொதல் இடத்துக்கு கொண்டு வந்து 73 சீட்டை ஜெயிக்க வச்சார். பிரசாந்த் கிஷோர் அங்கே பண்ணிட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் தவறு. அமித்ஷாவோட வெற்றி, அந்த வெற்றிக்கு தான் இன்றைக்கி அவர் ஹோம் மினிஸ்டர் வந்து இந்தியாவில் நம்பர் டூவாக இருந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் ஜெகன் ரெட்டியை சொன்னீங்க, 7% இருந்த பிஜேபி வந்து இன்னைக்கு 1% கீழே போச்சுன்னா நாயுடு வந்து அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாரு. தொல்லை கொடுத்த நாயுடுவை வந்து தோக்கடிக்கிறதுக்கு தான் அமித்ஷா மோடி பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே வந்து ஆந்திராவில் இது பண்ணிச்சு. பிஜேபி ஓட்டெல்லாம் ஜெகன் போட்டாங்க. பிஜேபி ஓட்டை பிரித்து கன்சல்டேஷனை பண்ணி விட்டு நாயுடு ஜெயிக்க கூடாதுங்களா? நாயுடு அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்த நாயுடு அடிச்சாங்க. அப்படி தொல்லை கொடுக்கவங்களே அடி உண்டு. அடுத்தபடியா வந்து அடி உண்டுன்னு என்ன சார், ஏதோ நீங்க பயப்படாதீங்க. வர எப்படி தப்ப முடியாது, நீங்க புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டு தப்ப முடியாது, தப்ப முடியாது, நீங்க பயப்படாதா தப்ப முடியாது. ஆனா அடுத்தபடியா சார் நன்றிங்களே, கருத்து சொல்றவங்களே தப்ப முடியாது, தப்ப முடியாதுங்கற. அடுத்தப்புல பீகார், பீகாரில் வந்து அமித்ஷா தப்பு பண்ணார். அவர் வந்து ஆண்டி யாதவ் ஆண்டி குர்மி பண்ணார். யாதவும் குர்மியும் சேர்ந்து இருக்கும், நிதிஷ்குமாரும் லாலு யாதவும் சேர்ந்து இருக்கும்போது அமித்ஷா பண்ண தப்பு தான் பீகார் இது பண்ணிச்சு. சரி, யூபியில் வந்து நீங்கள் அந்த ஒரு சத்திரிய லேடியை பிராமின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் ப்ரொமோட் பண்ணார். ப்ரொமோட் பண்ணி என்னாச்சு, தலைவர் பகுனா ஹேமநந்தன் பகுனாவுக்கு டாக்டர் பிஜேபி காங்கிரஸ் தலைவர் ரீட்டா பகுனா ஜோஷி நீங்கள் பண்ண தப்புன்னு கட்சியை விட்டு போயிட்டாங்க. அப்பவும் பிஜேபி தான் அங்கே ஜெயித்து பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிரசாந்த் கிஷோர்னாலும் சரி, ஜானுனாலும் சரி, சுனில்னாலும் சரி, ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பாங்க, பிராண்டிங் இருப்பாங்க. சுனிலை நான் சொல்கிறேன், பாமகவை இன்னைக்கு வந்து திமுக கூட்டணிக்கு வராமல் 2004 கருணாநிதி ரஞ்சினி விஷயத்துக்கு வரேன், முடிச்சிடறேன். 2004 15 சீட்டு ஜெயித்த திமுகவை இன்னைக்கு 20 சீட்டுக்கு மேலே பண்ண வச்சது சுனில். அதனால் ராஜ்யசபா கூட கேட்குறாங்க மக்கள் சார், மக்கள் பாமக கூட்டணி சார் ஓட்டு போட்டது ஜனங்க. இது வந்து என்ன, நீங்க வந்து பிரசாந்த் கிஷோருக்கு அந்த கிரெடிட்ட தர மாட்டீங்க. வரேன் வரேன், இன்னொன்னு சொல்லிறேன் குணா, நான் ஒண்ணு அதே மாதிரி கர்நாடக சீஃப் மினிஸ்டர் பண்ணிக்கிட்டு இல்ல, ஒரு ட்ரெடிஷன் எனக்கு இந்த இதுல எனக்கு அடிப்படையிலே சில கேள்விகள் இருக்கு. ட்ரெடிஷனலா தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துல மக்கள் கட்சிக்கும் அந்த கட்சி முன்னிறுத்துற வேட்பாளர்களுக்கும் ஓட்டு போடுற ஒரு ஒரு அரசியல்ல பண்பட்ட ஒன்று ஒரு இடத்துல வந்து மெச்சூர்டு ஓட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அப்படியே எல்லா ஆட்டத்தையும் கலைச்சி போட்டுற முடியுமா? ஜஸ்ட் வேல்யூ அடிஷன்ங்கறத நான் சொல்லிட்டு வர்றேன்னா, கர்நாடக சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்டாலினை ப்ரோமோட் பண்ணீங்க, அது சுனில் தான் 2016 தோல்விக்கு காரணம் திமுகவுக்கு. கர்நாடக சீஃப் மினிஸ்டர் சொல்லுவீங்களா, ஸ்டாலினை ப்ரோமோட் பண்ணுவீங்களா? அந்த தோல்வி காரணம் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் சார். ஸ்டாலினே எங்க அப்பா தான், மு கருணாநிதி தான் அடுத்த முதலமைச்சர், அவரே தானே சார் ஊரு ஊரா ஸ்டாலின் எல்லாம் ப்ரோமோட் பண்ணி தோத்தீங்க. ஸ்டாலின் தானே சார் அந்த ஊர்ல போய் பேசினாரு, எங்க ஜான் வந்து
3% இருந்த பாமகவை 5.5% ஸ்டான் ஜான் கொண்டு வந்தது ஒரு சாதனை தான். சின்ன கட்சி 2% ஜான் ஏத்துறாரு. பாமக லீடர்ஷிப் ஒத்துக்குமா இதெல்லாம் நீங்க பேசுறீங்களே? நான் ஆதாரத்துல சொல்றேன், உள்ளாட்சி அவங்க நீங்க பேசுற அவங்களுக்கு சிக்கலாயிட போகுது. இருக்கலாம். நான் ஐ காலிங் ஸ்பேட் இஸ் ஸ்பேட். 3.5% தான் உள்ளாட்சியில் எடுத்திருந்தாங்க. ஜான் ப்ரமோட் பண்ணி 5.5 கொண்டு வந்திருக்கா. நான் சொல்றேன், அன்புமணின்ற ஆளுமை, அவங்க அப்பா உழைச்ச, ராமதாஸ் உழைச்ச 30 வருஷத்து உழைப்பு, அது கிடைக்கிற ஓட்டை யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தாரு, அவர் தான் 2% தூக்கி விட்டாரு. வேல்யூஷன் தான், வேல்யூஷன் தான். அந்த கட்சி அவங்க வச்சுக்க மாட்டாங்க, யோசிச்சுங்க. ஆலோசகர்களுக்கு சிக்கல் வந்துடும், நீங்க யாருக்கு போலீஸ் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சிக்கல் வந்துடும். நான் ஃபேக்ட்ன்றத சொல்றேன், இன்னொருத்தர் வச்சுக்குவாங்க. இருக்கட்டு. இதுல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து யூபியில தோத்துருக்கிறாரு. இவர் ஷீலா தீட்சித் வந்து சத்ரிய லேடியோ பிராமின்னு பொய்யா ப்ரமோட் பண்ணி தோத்துருக்கிறார். சரி, இங்க என்ன அவரு? இங்க வந்து சீயிங் இஸ் பிலீவிங் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரஜினியை பொறுத்த அளவில் ரஜினிக்கு கருணாநிதி ஜெயலலிதாவோட விற்பனை வலிமை இருக்கனால ரஜினியை பற்றி டாக்கு பத்திரிகைகள் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. அதோட ஒரு விளைவாக தான் போயிட்டு இருக்கே தவிர, வரும்போது வந்து அமித்ஷா எடுக்கிற மாதிரி பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி சுரையாடலுக்கு எதிராக ரஜினி போனார்னா அங்கே நல்லா வரலாம். கமல்ஹாசன் கூட பிக் பாஸ் 1-2 பிக் பாஸ் வந்து சீசன்ல வந்து அப்படி பீக்ல இருக்கு. வார நாட்கள்ல அதை பிக் பாஸ் பேசாதவங்களும் இல்ல. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் வருது, இப்ப இடைத்தேர்தல் வருதுன்னா நாங்க நேரில் விக்கிற வண்டியில பார்க்க மாட்டேன். நான் இஷ்யூ பேசாதான் இருக்கிறேன். சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக ரஜினி நிப்பாரான்னு எனக்கு கேரண்டி கிடையாது. அவர் நிப்பார்னா நான் அடிச்சு தூக்கி பெருச்சாலை அடிச்சு தூக்கி மாதிரி சமூக நீதி சூறையாடலுக்குள்ள இந்த கும்பலை அது அரசியல் ஆதிக்க கும்பல அடிச்சு தூக்கி வீசிடுவாரு. நான் சொல்லுவேன், அவர் என்ன நான் எப்படி சொல்ல முடியும்? என்னோட ஒரு பிரைமரி க்வெஸ்சனுக்கே வர மாட்டீங்க. ஒன்று, திமுகவில் யார் லீடர்ஷிப்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டது, அவர் தலைமை ஏற்று மக்களும் ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுக்கு யார் தலைமைன்றதை ஏறத்தால அந்த கட்சி ஒப்புக்கொண்டுருச்சு. இரட்டை தலைமைன்னு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் அந்த கட்சிக்கு இன்றைக்கி இருக்கிற சூழலில். அந்த கட்சியோட தலைமை அவர் தான், அவர் தான் முடிவு எடுக்கிறார். அந்த மாதிரி ரெண்டு தரப்பிலும் தலைமைகள் உறுதியாயிட்ட நேரத்தில் எங்கே வெற்றிடம் இருக்குது? எந்த ஓட்டு அவருக்கு நீங்கள் வந்து ராம்கி சொல்றாரு 25-35 சந்தோஷப்பட்டுடுங்க எல்லாரும். இல்ல சார், நான் சொல்லப்படி அந்த என்ன சந்தோஷப்படுறது துக்கப்படுறதுலாம் அடுத்து சார், அதெல்லாம் உங்களை மாதிரி ஸ்டேக்ஸ் இருக்கிறவங்க சொல்றது. நான் வந்து கேள்விதான் கேட்கிறேன். கேளுங்க, உங்க என்ன? அதாவது நான் தெளிவா சொல்லிட்டேன், இப்ப எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு ஆளுமே 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அவர் வந்து ஒரு சாதாரண அமைச்சர்களில் ஒருவர். இன்னைக்கு அந்த கட்சிக்கு ரெட்டைகளை மீட்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்சிக்கு வந்து அசைக்க முடியாத தலைவர் ஆயிட்டார் அவரு. அவர் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அந்த எம்பி ஒத்துக்கிறான், யாரு கொடுக்கலனாலும் ஒரே பதில் சீயிங் இஸ் பிலீவிங். இதுக்கு மேல இப்ப வழக்கம் சொல்றதுக்கு இல்ல. சீயிங் இஸ் பிலீவிங். ரஜினி கூட காங்கிரஸ் நாளைக்கு போயிடலாம், ராகுல் காந்தி தலைவரா தொடர்ந்து ரஜினி சொன்னதுதான் அடிச்சிருக்கு. சிதம்பரம் அவளுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட், அவர் கைதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா காங்கிரஸ் வந்து இவர் தி பேட்டில் இஸ் ஃபாட் இன் தி மைண்ட் ஆஃப் எ வீக் வீக் மேன். ரஜினியுடைய இலக்கு தெளிவா இருக்கு, முதலமைச்சர் அவருடைய இலக்கு. அந்த இலக்கை அடைய அம்பு எந்த இடத்துல இருந்து ஏவிடுமோ அந்த இடத்துல வந்து நின்னுட்டாரு. நான் அம்பு விடுறது மட்டும்தான் பாக்கின்னு சொன்னா நம்ம எல்லாரும் கேட்டோம். நான் உட்பட எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அம்பு வந்து ஒரு அம்பா வருமா, புராண காலம் மாதிரி 1 விட்டா 100 வருமா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற போது கையில இருந்த வில்லும் காணமேன்னு தான் என்னை போன்ற அந்த விரக்தி கலந்த ஆதங்கத்தெல்லாம் நான் கேட்டேன், கட்சி இன்னும் ஏன் ஆரம்பிக்கலன்னா. அது அவருடைய தனி மனித உரிமையான, அதுக்குள்ள வரல. ஆனால் விமர்சிக்கிற உரிமை இருக்கிறனால ஒரு வரி விமர்சிச்சேன். இப்போ நான் எதுக்கு வரேன்னா, அவர் என்னைக்கு வேணாலும் ஆரம்பிக்கட்டும் சார், நான் வந்து ரஜினிக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கிற ஒரு வாக்காளன், ஒரு தமிழ்நாட்டு பொது பிரஜின்னு வச்சுப்போம். நான் ரஜினியை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அரசியலுக்கு 20 வருஷமான அரசியலில் தான் இருக்கிறேன். நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி 2 ஆண்டுகள் ஆன ரஜினியை நான் டெய்லி கவனிச்சுட்டு வரேன். அவர் கருத்து சொல்ற விதத்தை நான் கவனிப்பேன். காவிரியை பத்தி கருத்து கேட்க போனா நான் இன்னும் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்றார். ஆனால் பிஜேபி ஒரு நெருக்கடியில் இருக்கிற போது ஓடோடி வந்து ஒரு கருத்தை சொல்றார். ஒருத்தர் எல்லாரும் எடுத்தாங்கன்னா யாரு பலசாலின்னு கேட்டு ஒரு கருத்தை சொல்ல வர்றார். இந்தி பொதுவான மொழி இந்தியாவுக்கு இல்லைங்கிற துரதிருஷ்டவசம் பிஜேபியுடைய கவலையை பங்கு போட்டுக்கிறார். இதையெல்லாம் கவனிக்கிறீங்க. அதே காலத்தில் நண்டு சிண்டெல்லாம் உங்களுடைய ரசிகரா இருக்கு. அந்த நண்டுக்கு நீங்க 5வது படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு வைக்கிறீங்க. இது கண்டிக்கத்தக்கன்னு ஒரு வார்த்தை ரஜினி சொல்ல வேண்டாமா? தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு 100-600 பேருக்கு வேலை கிடைக்கிற ரயில்வேல 60 பேர் கூட தமிழன் இல்லை. ஒரு வார்த்தை ரஜினிட்டு வந்து வர வேண்டாமா? நான் என்ன சொல்றேன் சார், நீங்க எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி இருக்கு, ப்ரூவ்டு ஓட் பேங்க் இருக்கிற கட்சியில் இருக்கிற போது புதிய வரவுகளை தினசரி நடவடிக்கை மக்கள் கவனிப்பா விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு. ரஜினி எதுக்கு வாய் திறக்கிறார், எதுக்கு வாய் திறக்க மௌனமா இருக்கிறான்னு கவனிக்கிற சூழல் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. அதனாலதான் தமிழ்நாட்டு அரசியல் களம் வேறேன்னு சொன்னேன். சொல்லிடலாம், விரும்பினா அம்பு விடுறதுன்னு
ரஜினி 50 தான் விட்டாரு, அது 23 புலிகேசி வடிவேல் விட்ட மாதிரி வேற இடத்துல போயிருக்கோம். நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லுவேன், திரும்ப திரும்ப இந்த கருத்து முன்வைக்கப்படுதுனால அவர் மத்திய அரசு மாநில அரசை வந்து எதிர்த்து பேசினதே கிடையாதுன்ட்டு 1994 ஆரம்பிச்சு நம்ம நிறைய ஒரு 25 இன்சிடென்ட் நம்ம சொல்லலாம். ஒரே சொல்லாத இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன், வெஸ்ட் பெங்கால ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் 20 பிரச்சனைகள் வந்திருக்குது. அவர் சொன்ன ஹிந்தி ஆகட்டும், அவர் சொல்ற அஞ்சாம் கிளாஸ் எலெக்ஷன் எக்ஸாம் ஆகட்டும், ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கான பொது தேர்வுங்கிற தேமை யாரு கான் பண்ண, அதுதான் பெரிய பிரச்சனை. அங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டிராஃப்ட்ல கிளியரா சொல்லி இருக்குது, போர்டு எக்ஸாம் சென்சஸ் எக்ஸாம், சென்சஸ் எக்ஸாம்ங்கற டேம் தான் வந்து ஐந்தாவது எட்டாவதுக்கு அது சொல்லி போர்டு எக்ஸாம் சொல்ல செங்கோட்டையிலே கிளியரிஃபை பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல சார், 3 வருஷம் கருக்கு, 3 வருஷம் ரஜினி ஒரு எக்ஸாம் நான் ஒரு தெளிவா, நான் இதுல லட்சுமண நான் ஒரு தெளிவா கொடுத்துறேன், அஞ்சாம் கிளாஸ்க்கு எட்டாம் கிளாஸ்க்கும் பொது தேர்வு உண்டு, ஃபெயில் கிடையாது. அதாவது மத்திய அரசு சொல்றது டிடென்ஷனுடன் கூடிய பொது தேர்வு, ஆனால் தமிழகம் சொல்லியிருக்கிறது 3 இப்போது இருக்கிற நிலைமை தெரியும், 3 பிறகு டிடென்ஷன் ஃபெயில் பண்ணுமா வேணாமா அப்படின்றத அப்போ முடிவு பண்ணிக்கலாம். நான் ஏத்துக்கிறேன், நான் என்னுடைய கருத்தை கண்டிக்கணும்னு சொன்னேன், ரஜினி கண்டிக்கணும் கூட சார், ரஜினி தான் என்ன நினைக்கிறான்னு சொல்லணும்னு சொல்றேன் சார். சமூகத்தை பாதிக்கிற சமூகத்தில் நிலவர விஷயங்களுக்கு ரஜினி தன் கருத்தை சொல்லாம, நீங்க இஷ்யூ பேஸ்டா சொல்லுங்க, நீங்க இஷ்யூ பேஸ்டா நிறைய சொல்றீங்க. நான் சொல்லும்போது தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இருக்குங்கிற சூர்யாவாசம் படவீடால சொல்லியிருக்காரு. அதனால அவர் முழுமையான அரசியலா வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வந்தேன், 3 குழந்தைகளோட பெற்றோர்கள் குடும்பத்தோட வந்து என் படத்தை முதல் நாள் பாருங்கன்னு சொல்லுவார், இதெல்லாம் சொல்ல மாட்டார். கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன அதை வச்சுதான் சொல்ல முடியும், என்ன கேட்கிறாரு லட்சுமணன் கருத்துக்கு எந்த பதிலும் நான் சொல்ல விரும்பல. என்னோட கருத்து வரும்போது சமூகநீதி சூறையாடல் எழுத்து வரா இல்ல ஸ்டேட்டஸ் குயிஸ்டா வராரா போல்ஸ் பார் சேஞ்சா வராரான்னு பார்த்துதான் சொல்ல முடியும்னு நான் என்னோட கருத்தை அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பல பல வாதங்களை அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி வராறாங்கிறதாங்க, நீங்க எப்படி வராருங்கிறது சமூகநீதி சூறையாடல் ஒரு புது டேர்ம் சொல்றீங்க, நீங்க தமிழ்நாடு மனசுல வச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது 50 வேண்டிய இடத்துல சொல்லுவாங்க, இல்ல 10% இடஒதுக்கீடுன்றது பொருளாதாரத்தில் உயர் ஜாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறது சமூக நீதியா, சமூக நீதி சூறையாடலா, அதுல இம்ப்ளிமெண்ட் ஆகி முன்னாடி ரஜினிகாந்த் அவருடைய நிலை நான் தெளிவா தான் சொல்றேன். ரஜினிகாந்த் இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறான்னு தெரிஞ்ச பிறகுதான் அவருக்கு என்ன ஓட்டு வருங்கிற நம்ம சொல்ல முடியுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அது தெரியாம வந்து பார்வையற்றோர் யானையை பார்த்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறதா நான் சில இதா சொல்றேன். இல்ல நீங்க இன்டராக்ட் பண்றதுனால உங்களுக்கு அவருடைய பார்வை என்னன்னு தெரியும். இதில் தமிழ்நாடு வந்து ஒரு அரசியலில் பண்பட்ட ஒரு களம், எந்த கட்சி அந்த கட்சிக்கான ஆதரவு தலைமை யார், அந்த கட்சிக்கு நேரடி உறுப்பினர் யார், தொன்று தொற்று அந்த கட்சியில் இருக்கிறது அப்படின்ற பலவிதமான பண்பு இங்கே இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் பிரச்சார செயலாளர் இருக்காங்க, தேர்தல் பணிக்குழு தலைவர் இருக்கிறாங்க. இப்போ கட்சி தொண்டர்கள் கட்சியோட ஆதரவாளர்கள் அவங்க சார்பு பிரச்சார வலிமை இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் நாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் திடீர்னு 2 நடிகர்கள் பிரச்சாரத்துக்கு வரலாம், பிரச்சார களத்தில் பயன்படுத்திட்டு அவங்கள விட்டுருவாங்க. இது வந்து ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றது புதுசு இல்லை, ரஜினிகாந்துக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே சில கட்சிகளுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. வெறும் அட்வைஸ்ன்ற அளவில் எடுத்துக்கிறாங்களா இல்லை அவங்க சொல்கிறது அப்படியே சிரமேற்கொண்டு செய்கிறாங்களான்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் அந்த கட்சி தலைமைகளுக்கு தான் தெரியும். ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி தோல்விக்கு அந்த கட்சி எடுக்கிற அரசியல் நிலை, அந்த கட்சியோட வலிமை, அந்த கட்சியோட இன்டெகிரிட்டி, ஒரு பிரச்சனையில் மக்கள் நம்பும்படி அந்த கட்சி நடந்திருக்கா, விலை போகாமல் நேர்மையாக இருந்திருக்கா, இப்படி பல அம்சங்கள் காரணியாக இருக்கா, இல்லை திடீரென்று தரக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு வியூகம் அப்படின்றது ஒரு கட்சியை வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போயிடுமா? பாஜக இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றதுக்கு கூட இது போன்ற திடீர்னு கொடுக்கப்பட்ட வியூகங்கள்லாம் காரணம் கிடையாது. அந்த கட்சிக்குன்னு ஒரு அடிப்படையான கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை முன் வச்சு நீண்ட காலமாக அது ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்துருக்குது, அந்த கொள்கையை முன் வச்சே களத்தில் பயணிச்சிருக்குது. அந்த நேரடியான அரசியல் கட்சிக்கும் அப்பால் ஒரு சித்தாந்த பின்புலம் உள்ள அமைப்பு, அதனுடைய முழு நேர பணியாளர்கள் ஊழியர்கள் அவங்க நாடு முழுவதும் பரப்புரை செய்கிறாங்க, தேர்தலில் வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாங்க. இப்படி ஒரு
கட்சி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்துருக்குன்னா அதுக்கு பின்னாடி கொள்கை இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, களப்பணி இருக்குது, எல்லாம் சேர்ந்து அடங்கியது தான். ப்ளஸ் மோடிங்கிற ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரு, இப்படி எல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சிக்கான வெற்றி கொடுக்குது. அதே தான் தமிழ்நாட்டிலையும், தமிழ்நாட்டுக்கும் ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்குது. எந்த கட்சியை தொட்டாலும் சரி, ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்குது. அந்த கட்சிக்குன்னு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இருக்காங்க, அந்த கட்சிக்குன்னு நீ நெடுங்காலமாக உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க வலுவாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்குது. இது எல்லாம் சேர்த்து தான் வெற்றி. தமிழ்நாட்டில் எந்த கட்சி எடுத்தாலும் நீங்கள் அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருப்பார், அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், எல்லாம் சேர்ந்து களத்தில் வந்து வாக்கு அறுவடை ஆகும். அந்தந்த கட்சிக்கான வீச்சை பொறுத்து அந்தந்த வாக்கு விகிதம் இருக்குது. இதில் ரஜினிக்கு ரஜினியினுடைய திரை புகழ் என்பதை தாண்டி என்ன இருக்குது களத்தில்? நான் தான் திரும்பவும் கேட்டேன், களத்தில் என்னவா இருக்கு? நீங்கள் களத்தை வச்சு தான் தேர்தல் அரசியலை தீர்மானிக்கணும். நாங்கள் களத்தில் நிற்கிற ஆளு, தேர்தலை சந்திச்சுட்டு வந்திருக்கிற ஆளு. தேர்தல் எப்படி நடக்கும், தேர்தலில் வந்து என்ன மாதிரியான வியூகங்கள்லாம் எடுபடுது, சும்மா இங்கே அரங்கத்தில் உட்காந்து பேசுறதோ ஒரு அறைக்குள்ளே உட்காந்து வியூகம் வகுக்கிறதோ அல்ல தேர்தல். தேர்தலுங்கிறதே வேற, அதனுடைய கடமை வேற. நீங்க கேட்கறது வேற. அதுக்கு ரவீந்திரன் வந்து முன்னாடி வேற ஒரு பதில சொல்றாரு. அவர் அரசியலுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி வருவாரு, ஏப்ரல் மேல வர்றாருன்னு வச்சுப்போம். வந்து இதுதான் என் ஸ்டாண்ட்னு அப்ப அவர் ஒரு நிலைப்பாட்டை சொல்வார். ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்னுடைய நிலை இது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நிலைப்பாடு அவர் ஒரு நல்ல ஒரு வியூகத்தை வகுத்துட்டாருன்னா அது வந்து ஈர்ப்புடையதா மாதிரி வெற்றிக்கு எடுத்துட்டு போயிடும் சொல்றாரு. அரசியல், அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒரு நாள் ஒரு சில மணித்துளிகளில் அறிவிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அல்ல. அது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் மீது இவருடைய பார்வை என்னங்கிறது வெளிப்படுத்துகிறார்கள். அதுதான் அரசியல். அரசியலுங்கிறது ஒன்று இன்னைக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த 9ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நான் என்னுடைய நிலைப்பாடை சொல்லுவேன் அப்படிங்கிறது, அது வந்து ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிடலாம். அந்த 3 மணிக்கு நான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுறோன்னு சொல்லலாம். அந்த தேர்தலுக்கு தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு அறிவிக்கலாம். ஆனால் ஒரு ஒரு அரசியலுங்கிறது அப்படி கிடையாது, ஒரு கட்சிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு நாளில் ஒரு மணித்துளியில் அறிவிக்கிற அறிவிப்பு கிடையாது அது. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வருவேன்னு அறிவித்ததுக்கு அப்புறமே இந்த 2 ஆண்டுகளில் எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு? அரசியல் கருத்து சொல்லாமலே இருந்திருக்காது. நான் கட்சி தொடங்கின பிறகுதான் எது குறித்தும் கருத்து சொல்லுவேன்னு அவர் சொல்லியிருந்தா கூட லாஜிக் இருக்கு. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் கட்சி தொடங்கலை, அதனால நான் எது பற்றி பேச மாட்டேன்னு சொன்னால் அது லாஜிக். ஆனால் அவர் ரொம்ப தேர்ந்தெடுத்து பேசுகிறாரு, தேர்ந்தெடுத்து கருத்து சொல்ல வேண்டிய விஷயத்தில் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில கருத்து சொன்னாரு, காஷ்மீர் குறித்து கருத்து சொன்னாரு. அவர் வந்து அவர் 94 எதிர்த்ததெல்லாம் சொன்னார் தோழர். 94 அவர் வீட்டுக்குள்ள, அவர் குடியிருக்கக்கூடிய இடத்துக்குள்ள நிம்மதியா போயிட்டு வர முடியல, அந்த அளவுக்கு ஆதிக்கம் இருக்குது, ஜெயலலிதா அவர்கள் வந்து நெருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாரு. இன்னைக்கு அதைத்தானே காஷ்மீர்ல ஒவ்வொருத்தனும் சந்திச்சுட்டு இருக்கான். 95 போயஸ் கார்டனுக்கு உள்ள நுழைய முடியாம, தன்னுடைய இடத்துக்குள் நுழைய முடியாம, தன்னுடைய இடத்துக்குள் நிம்மதியா இருக்க முடியாம ஆட்சி அதிகாரம் நெருக்கினது அவருக்கு வலிச்சுது. அதுதான் இன்னைக்கு காஷ்மீர்ல ஃபரூக் அப்துல்லாக்கு வலிக்குது. அந்த வழி அவருக்கு புரிஞ்சுக்க தெரியலையே, அவர் அமித்ஷா பக்கம் நின்று தமிழ்நாட்டில் பேசுறாரு. அப்போ நீங்க தெளிவா ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? எடுக்காம இல்லையா? நீங்க வந்து ஒரு சின்ன பையன் ஒரு IPL போராட்டத்தில் காவல்துறைக்கு அந்த பையனுக்கு இடையில மோதல் வந்து கையை வச்சுட்டான்னு சொன்னோன்னா உடனே அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து ட்விட்டர்ல போட்டு வீடியோவை தேடி எடுத்துட்டு வந்து போடுறாரு. ட்விட்டர்ல போட்டு சீருடையின் மீது கை வச்சா சும்மா விடலாமா, இரும்பு கரம் கொண்டு அடக்கணுங்கிறாரு. ஒரு சின்ன பையன் செஞ்சதுக்கே அவ்வளவு ஆத்திரப்பட்ட ரஜினிகாந்த், ஒரு பெரிய கட்சியினுடைய ஆளும் கட்சியினுடைய இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியினுடைய தேசிய செயலாளரே காவல்துறையாவது மயிராவது கோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்கக்கூடிய சட்டையை கலட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறையை பார்த்து சேலஞ்ச் பண்ணக்கூடியதை பத்தி ஒரு கருத்து சொன்னாரா? அப்போ அப்போ அங்கே யார் செய்வது ஒழுங்கினோ? ஒரு சின்ன பையன் செய்யறது ஒழுங்கினமா? ஒரு கட்சி தலைவர் செய்யறது ஒழுங்கினமா? அப்போ எவ்வளவு செலக்டிவா வெளிப்பட்டிருக்கிறார் ரஜினிகாந்த்? அதுதான் நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப. அவர் வந்து அரசியல் கருத்துலாம் சொல்லவெல்லாம் இல்லை, அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சு. ஆனால் 2 வருஷமும் தேர்ந்தெடுத்து வலதுசாரி கருத்துக்களை மட்டும் வெளியிட்டு இருக்கிறாரு. அதனால அது இந்த மண்ணுக்கு பொருத்தமே இல்லை. தூத்துக்குடி போராட்டத்தில் என்ன பண்ணாரு? இதாவது களத்துக்கு போய் பார்க்காம சொல்லிட்டாரு. யாரோ சொல்றதை சொல்லிட்டாரு. தூத்துக்குடியில களத்தை போய் பார்த்துட்டு வந்து ரத்தமும் ஜதையுமா மக்கள் கிடக்கிறத பார்த்துட்டு வந்து எப்படி வெளிப்பட்டாரு? அந்த மக்களின் பக்கம் நின்னாரா அல்லது அதிகாரத்தின் பக்கம் நின்னாரா? நீங்க அதிகாரத்தின் பக்கமே நிற்கக்கூடியவர், மக்களின் பக்கம் நின்று, மக்களின் பக்கம் நின்று பேசாதவர் எப்படிங்க மக்களுக்கு தலைவரா இருக்க முடியும்? அது பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்றது. ஒரு நாளில் கட்சி ஆரம்பித்து, கட்சி ஆரம்பித்த பிறகு எடுக்கிற ஒரு அறிவிப்பு, பிரகடனப்படுத்துகிற பிரகடனம், அதில் பின்பற்றக்கூடிய வழிமுறை மட்டும் வெற்றியை தேடித்தராது. மாறாக அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ். ஒரு அன்றாட நடக்கிற ஒன்றில் நீங்கள் என்னவா கருத்து வெளிப்படுறீங்க, அதெல்லாம் தான் உங்களை வந்து உங்களை உங்களுக்கு ஈர்ப்பாவோ எதிர்ப்பாவோ ஒருத்தரை மாற்றும். திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி சிம்பிளி அக்கர். பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவங்க கேண்டிடேட் பார்லிமெண்ட் போர்டில் தோத்ததுனால, ஜெய்சந்திரன் தோத்து செஞ்சீர் ரெட்டி பார்லிமெண்ட்டில் தோத்ததுனால
அவங்க வந்து கட்சி கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிட்டு சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரப்போஸ் பண்ண இந்திரா காந்தியே சஞ்சீவ் ரெட்டி ஜனாதிபதி ஆனால் நம்மளை பிரைம் மினிஸ்டராக இருக்க விடமாட்டாங்கன்னு தெள்ள தெளிவாக புரிஞ்ச பிறகு அவங்களே வந்து மனச்சாட்சி ஓட்டுன்னு அவங்க ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு எதிராக, நம்ம கிராமத்தில் ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ணி அவருக்கு எதிராக போனால் கிராமத்தில் என்ன சொல்லுவோம், ஆனால் பொலிட்டிக்கல் சர்வேலுங்கிறது வேறு, ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு எதிராட்டே விவிகிரியை பிளான் பண்ணி பிராமணரான இந்திரா காந்தி, பிராமணரான விவிகிரிக்கு கருணாநிதிக்கு ஆதரவு, சிபிஎம்முக்கு ஆதரவு, சரண்சிங்க்கு ஆதரவு, இவங்க எல்லாரோட ஆதரவையும் பெற்று வெற்றி பெறுறாங்க. அரசியலுங்கிறது காய்களை நகர்த்துறதும் அடித்தலும் தான். அந்தந்த நேரத்தில் எப்படி காயை வீசி அடித்தா அடிக்க முடியுமோ அப்படி ஜெயிக்க முடியும். அப்படி மன உரிமை மன உறுதி உள்ள லீடர்கள் ஜெயித்திருக்காங்க, ஜெயலலிதா ஜெயித்திருக்காங்க. ஜெயலலிதா முத முத பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாடுன்னா காங்கிரஸுக்கு சரண்டர் ஆகிட்டு இருந்தாங்க. 80 23 கொடுத்தார் கருணாநிதி, 27 கொடுத்தார் எம்ஜிஆர், ஜெயலலிதா முத முத 5-5-5 கொடுத்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பண்ணாங்க. ஆக இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் ஒருத்தர் போவார்னு ஒப்பீனியன் எட்டாட்டு யாரையும் முடிவு பண்ண முடியாது. ரஜினிகாந்த் வந்து மதசார்பற்ற சக்திகளுக்கு தலைவராகி கூட போகலாம், எப்படி வருங்கிறது வந்து காலம் நேரம் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அவங்க தலைவர்கள், அதை நீங்க கவனிங்க, அவங்க தலைவரா இருக்கிறாங்க, அவங்க பின்னால ஒரு கட்சி இருக்குது, அதற்கு பின்னால பெரிய பெரிய தொண்டர் கூட்டம் இருக்குது, ஒரு கட்டமைப்பு வலிமை இருக்குது, அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இவரோட கூட்டணி வைக்கலாமா, இப்போ இந்த நிலைப்பாடு எடுக்கலாமா அந்த நிலைப்பாடு எடுக்கலாமான்னு அப்போ செய்யறது வேற. இவ்வளவு காலம் அப்படிப்பட்டவர்கள் செய்து வந்திருக்காங்க. ரஜினிக்கு அப்படிப்பட்ட கட்டமைப்பும் இல்லை, அவர் ஒரு லீடரும் இல்லை, அவர் கட்சி அறிவிக்கல. எல்லாத்தையுமே நான் தேர்தல் நேரத்தில் தான் சொல்வேன், அது எப்படி எடுபடும் சிம்பிள். விஜயகாந்த் வந்து வரலாமான்னு சொன்னவர் விஜயகாந்த் ப்ரொமோட் பண்ணார், அந்த கட்சிக்காரர் தான் இவரு, விடுங்க அதெல்லாம். அரசியல்ல கம்பல்ஷனும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான். விஜயகாந்த் எப்ப வந்தாரு அரசியல்? சந்தர்ப்ப சூழ்நிலை எப்ப வந்தாரு? 2006 எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நாங்க எப்ப ப்ரமோட் பண்ணோம்? 2016 10 ஒருத்தர் பயணம் பண்ணிருக்காரு, எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, 29 சீட்டை ஜெயிச்சிருக்காரு. இவ்வளவுக்கு பிறகுதான் அவரை வந்து நாங்க ஆக்செப்ட் பண்றோம். அப்ப ரஜினி ஒரு 10 கழியின்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா வெற்றிடம் அப்படின்றது வந்து ரெண்டு தலைவர்கள் இல்லாத ஒரு காலத்துல இருந்தா அந்த மொத்த எபிசோடுமே ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட கேள்வி, இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கு, திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்குது, இந்த கூட்டணிக்கு எவ்வளோ ஆயுள் காலம்னு தெரியாது, எந்த கூட்டணியும் சாஸ்வதம் நிரந்தரமானது இல்லை, ஆனால் அது மாறுறதுக்கும் உடையிறதுக்கும் ஏதாவது வலுவான காரணங்கள் வேணும். இப்போ ரஜினிகாந்த் வந்தால் அவருக்கு யார் கூட்டணி கட்சி? அவர் பிஜேபி ஆதரவாளராக அறியப்படுறாரா, காங்கிரஸ் ஆதரவாளராக போக போகிறாரா, பாட்டாளி வர்க்கத்தோழன்னு போக போகிறாரா, சிறுபான்மையினர் பார்வைக்கு போக போகிறாரா? இப்போ வந்து எடப்பாடி அப்படின்ற ஒரு தலைவர் அதிமுக தலைமை தாங்குறவர், இவர் தலைமை ஏற்றுக்க போகிறாரா? ஸ்டாலின் வெர்சஸ் ரஜினிகாந்த் வரப்போதா? ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி வெர்சஸ் ரஜினிகாந்த் மும்முனையா இந்த களம் விரிய போதா? ரஜினிகாந்த் வந்து இப்போ தன்னை பொசிஷன் பண்ணியிருக்கிறார், கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத வெற்றி இடத்துல ரெண்டு பேர், ஒருத்தர் 30% ஆவரேஜ் கருணாநிதிக்கு, 35% ஆவரேஜ் ஜெயலலிதாவுக்கு, ரெண்டு பேர் இல்லாத வெற்றி இடத்துல நான் நிரப்புன்னு அவர் கிளைம் பண்ணுவார், கிளைம் பண்ணுறார். முடியும் முடியாதுங்கிறது வந்து இவர் ஒரு கருத்தை சொல்லலாம், அவர் ஒரு கருத்தை சொல்லலாம், தட்ஸ் டிஃப்ரெண்ட். அவர் வந்து தன்னை பொசிஷன் பண்ணி கிளைம் பண்ணார், இதுக்கு பிரசாந்த் கிஷோரும் வரல, ஜானும் வரல, சுனிலும் வரல, அவராக ஹிம்செல்ஃப் வந்து அதை தன்னோட அனுபவத்தில் அவர் பண்ணியிருக்கிறாரு. நாளைக்கு வந்து எப்படி வரும் என்ன வருங்கிறது வந்து என்டிஆர் மாதிரி கோல் போடுவாரா இல்லையாங்கிறத நாளைக்கு அவர் என்ன ஆயுதங்களை எடுத்து எப்படி வாராருங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். அதனால இப்போ இன்னைக்கு சொல்றது வந்து விருப்பு உள்ளவங்க அவரு விருப்பம் இருந்தேன்னா பயங்கரமா சொல்றாரு, வெறுப்பு உள்ளவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் என்ன ஆயுதத்தை எடுத்துட்டு வராருங்கிறதான் நான் சொல்றேன். அதுல வந்து பாசிட்டிவ் சோசியலிஸ்ட் ஆயுதத்தை எடுக்கிறாருன்னு நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியாது. ரஜினியோட அரசியல் வருவாரா அப்படின்னா அவர் என்னவா வருவாரு அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் சினிமாவை தவிர்த்து வெளியில் அவர் சொன்ன கருத்து இருக்குல்ல, அதை வச்சு தான் அவர் எந்த அரசியலுக்கு போவார் நம்ம பேச முடியும். அதுதான் அறிவியல், அதுதான் நம்ம லாஜிக்கலாக அப்படி தான் பேசணும். அறிவு அரசியல் ரீதியாக பேசணும், அப்படி தான் பேசணும். அப்போ சினிமாவை தவிர்த்து அவர் சொன்ன கருத்து கடந்த 2 என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராட்டங்கள், இந்த அதிமுக அரசுக்கு எதிராக கூட நடக்கல ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு, இந்த அதிமுக அரசுக்கு எதிராக நடக்கிற போராட்டம் கூட அது பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறது, நீட்டுக்காகட்டும் ஜல்லிக்கட்டு ஆகட்டும் விவசாயிகள் போராட்டம் ஆகட்டும் எல்லாமே பிஜேபி எதிர்ப்பு போராட்டம் தான் நடந்தது. அப்போ இவர் அதிமுக தான் விமர்சனம் பண்ணார். அப்போ பிஜேபிக்கு எதிராக மக்கள் எல்லாம் கிளர்ந்து போராட்ட வீதியில் வரும்போது பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லாதவர் மாறாக பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்டை பல இடங்களில் சொல்றாரு. பொதுமொழி இல்லங்கிற தமிழ்நாட்டுக்கு ஏத்து அப்படியே பூசணா மாதிரி பேசி தம் கட்டுறாரா தவிர இந்தி கூடாதுன்னு அவரால் சொல்ல முடியல.
இப்போ சொல்கிறேங்க, நீங்கள் இப்போ பிரசாந்தோ நீங்கள் அமெரிக்காவில் வந்து யாரும் கூப்பிட்டு வரலாம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா சும்மாவது விஜயகாந்த் கூட வந்தாருங்க. விஜயகாந்த் அவர் சினிமாவிலேருந்து இருக்கும்போது வெளியில் பேசும்போது தமிழன் தமிழ் உரிமை அப்படின்னு ரொம்ப ஈழத்தமிழர் பிரச்சனைன்னு பேசுகிறதுனால அதுலேருந்து இனிஷியல் ஆகி வந்து கட்சி ஆரம்பித்தார். அப்போ ஆரம்பிக்கும் போது கூட எப்படி வராருன்னா, நீங்கள் தமிழ் தமிழ் பேசுனால திராவிடங்கிற கான்செப்ட் வேணுங்கிறதுனால திராவிடம் பேரில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் யார் இங்கே கட்சி ஆரம்பித்தாலும் மக்கள் அங்கீகரிக்கணும்னா திராவிடம் இருக்கணும், அண்ணா பெரியார ஒத்துக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் விஜயகாந்த் வரைக்கும் இருந்திருக்கு. அது வரைக்கும் அங்கீகரிச்சிருக்காங்க மக்கள். அதுக்கப்புறம் மற்றவங்க போனதுக்கு அவங்க இல்லைங்கிறது. இன்னொன்று, இந்த பிரசாந்த் போன்றவர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ரஜினிகாந்த் டோப்பா மாட்டினாலும் சரி, அவர் அப்படியே வந்தாலும் சரி, சட்டை போட்டாலும் சரி, நம்ம அண்ணன் மாதிரி இந்த மாதிரி கோட்டு போட்டு வந்தாலும் சரி, காஸ்டியூம் வச்சு நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. நீ என்னவாக இருக்க போகிறாய், என்ன அரசியல் பேச, தமிழ்நாட்டில் வந்தால் இந்திய எதிர்ப்பு பேசணும், சமூக நீதி அரசியல் பேசணும், சிறுபான்மை மக்கள் ஆதரவு பேசணும், தமிழ் மொழிக்கு எதிராக வரும்போது தீங்கு வரும்போது இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக பேசணும், இதை இங்கே பெயரளவிலாவது பேசினா தான் ரஜினியை அரசியலில் மக்கள் ஒத்துப்பாங்க. இன்னொன்று, உடை இங்கே முக்கியம் இல்லை, என்ன உடை போடுறீங்கன்னு. இந்த மண்ணில் லுங்கி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்த தலைவர் பெரியார் தமிழ்நாட்டில் இந்தியாவின் மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. பிரசாந்த் வந்தாலும் சரி, ஹாலிவுட்ல இருந்து ஆக்டர் காஸ்டியூம் டிசைனர் கூட்டு வந்தாலும் பெரியார் லுங்கியை தாண்டி யாராலும் அரசியல் பண்ண முடியாது. கிஷோர் வந்து காஸ்டியூமிஸ்ட் இல்லை, நான் அதெல்லாம் ஒரு பங்கு. அது மோடியோட காஸ்டியூம் அவர் தான் டிசைன் பண்ணாரு, கமலோட காஸ்டியூம் அவர் தான் டிசைன் பண்றாரு. எலெக்ஷன் போ மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணும்போது உங்க தோற்றம் எப்படி இருக்கணும்னு, தோற்றம்லாம் இங்க மக்களுக்கு பிரதானமே கிடையாது. இது லுங்கி கட்டின ஊரு. ரஜினியோட அரசியல் பார்வையின் பண்ணியா சொல்லிட்டு நான் உங்களோட விமர்சனமா தான் வைக்க போறேன். கட்டமைப்பு அவசியம் நான் சொன்னேன். அந்த கட்டமைப்பு சுமூகமான கட்டமைப்பா இருக்கணும். என்னன்னா, இவர் அந்த உரை ஆட்டின பிறகு ஒரு நல்ல காரியம் பண்ணார். ரஜினி மக்கள் மன்றம்னு ஒரு அரசியல் வாடை கலந்த ஒரு மன்றத்தை புதுசாக ஆரம்பிச்சு பேர் சூட்டினார். கொள்கை விளக்க கையெல்லாம் வெளியிட்டார். அப்படியெல்லாம் பண்ணிட்டு மாவட்டந்தோறும் நிர்வாகிகளை நியமிக்கிற போது மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்து, தான் நம்பி அமர வைத்த இரண்டு பேரை இன்னைக்கு கண் முன்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி வெளியே அனுப்புற அளவுக்கு அங்கே அரசியல் நடந்தது. ஸோ அரசியல் வாடை இருந்த மன்றத்திலேயே அவ்வளோ அரசியல்னா, நேரடி அரசியலுக்கு ரஜினி வர்ற போது அவர் என்ன தமிழ்நாட்டையே புரட்டி போடுகிற கொள்கைகளோடு வந்தாலும் இதுதான் ரஜினியோட கொள்கைன்னு சொல்றதுக்கு சுமூகமான கட்டமைப்பு வேணுங்கிறனால தான் நீங்க முன்னாடியே கட்சி ஆரம்பிங்க சொன்னேன். குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கு இன்னொன்று நான் ஒன்று சொல்லிடுறேன். ரஜினிகாந்த் அரசியல் தமிழர்களுக்கு செய்வதற்கு முன்னால் தன் ரசிகர்களுக்கு நன்மை செய்யணும். அப்போதான் தமிழர்கள் நம்ப முடியும். தன் ரசிகர்கள் மற்ற படத்தெல்லாம் கம்மி விலையில் பார்க்குறாங்க, ரஜினி படத்தை அதிகமாக விலை கொடுத்து பார்க்குறாங்க. அப்போ தன் ரசிகர்கள் எல்லார் மற்றவங்க படத்தெல்லாம் நீங்கள் என்ன விலைக்கு பார்க்குறீங்களோ அதே மாதிரி என் படத்தை 140 ரூபாய்க்கு பார்த்தா போதுங்கிற நிலைக்கு ரஜினிகாந்த் கொண்டாந்தாருன்னா அவரை நம்பலாம். ரசிகர்களை சுரண்டுகிறவர் தமிழர்களுக்கு தலைவராக இருக்க முடியாது. ஓட்டு போடுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் நிபந்தனை வைப்பீங்களான்னு தெரியல. இயக்கம் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துலேருந்து அதில் நிறைய, அதாவது அதுக்குதான் சொல்கிற வெவ்வேறு ஸ்டேஜ் ஃபார்மிங் ஸ்டாமிங் பர்ஃபார்மிங் நிறைய ஸ்டேஜஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய சொல்கிறாங்க. இது எல்லா அமைப்புக்கும், இது அரசியலுக்கு முடியல, எந்த அமைப்பு இருந்தாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்புறம் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவாங்க. ஸோ இது ஒரு வழக்கமாக நடக்கிற விஷயம் தான். ரெண்டாவது, ரஜினியோட அரசியல் பார்வையை பொறுத்தவரை கடந்த 25 வருடங்களாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அன்று அவர் இணைப்பு மொழியை பற்றி இந்தி பற்றி என்ன பேசினாரோ அதான் இன்னை வரைக்கும் தொடர்ந்து பேசியிருக்காரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அதுமாரி இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களும் அப்போ பேசினது தான் இன்றைக்கி தொடர்ந்து அதே நோக்கி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னன்னா, அது வந்து இன்னைக்கு எப்பவுமே அரசியல் வெற்றிங்கிறது காலமும் சூழ்நிலையும் அதுதான் தீர்மானிக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க வேணும். இப்போ பிரசாந்த் கிஷோரை பற்றி பேசும்போது அவர் எனக்கு யாருக்காக எதிர்பார்த்துருப்போமா, லல்லு பிரசாத்தும் நிதிஷ்குமாரும் கூட்டணி போடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்தோமா? ஸோ அந்த நேரத்தில் வந்து அதுக்கான தேவைகள் இருக்கிறது. இல்லைனா பிரசாந்த் கிஷோரை வந்து அமித் தங்கர் சிங்கை விட அதிகமாக பாராட்டினவர் யாரும் கிடையாது. இப்போ உத்தரப்பிரதேச தேர்தலில் வந்து முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோர் தான், அதை நம்பி தான் காங்கிரஸே களத்தில் வந்தாங்க. ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சோனியா காந்தி மூடிய காரில் போயிட்டு இருக்கும்போது, மூடிய காரில் போகாதீங்க, மக்கள் பார்க்க மாட்டாங்க, திறந்த காரில் போகணும்னு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பார்ட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஒரு எலெக்ஷனாக இருக்கட்டும் தேர்தலாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதனால இப்படிப்பட்ட எல்லாரும் வருவாங்க. வரும்போது அவருடைய விருப்பம் சமூகநீதி சூறையாடல சொல்லிட்டு பாசிட்டிவ் சொல்லி சொல்லி இருக்கேன். இவர் பெரியார போய் நல்லா படிக்க சொல்லுங்க சார், சமூகநீதி சூறையாடல இவர் புரியல. சரி, நன்றி, உங்கள் ஐவருக்கும் நன்றி. மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் அமித்ஷா தான் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. நன்றி ரஜினி.
அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது இன்னும் விரிவாக நாம பேசலாம், உற்சாகமாக பேசலாம். உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.